அவரை பாருங்களே ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு வண்டி ஓட்டுறாரு. இப்போ என்னன்னு கேட்போம் ப்ரோ. ஆடு கேட்கறா வீட்டில் போய் கேட்டுக்கோங்க, வண்டியில் ட்ராவல் பண்ணும்போது கேட்க வேண்டாம். சரி காய்ஸா, இன்னைக்கிட்ட எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கு எங்கிட்ட நம்ம போகல. இப்போ கரண்ட்ல வந்து என்ன இஷ்யூ போயிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ யூடியூப் திறந்தா போதும், எல்லாருமே பார்த்து எல்லா சேனலுமே பார்த்தீங்கன்னா இதை பற்றி வந்து பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி என்னடான்னு கேட்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லை. இப்போ மோட்டோ பிளாகிங் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு டார்கெட் பண்ணி வந்து தாக்கிட்டு இருக்காங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா பப்ஜியை டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மோட்டோ பிளாகிங் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன சொல்றது, ஒரு பொலிட்டிக்கல் இருக்கான்னு என்னன்னு தெரியல. ஸோ இப்போ எல்லா சேனலுமே பார்த்தா வந்து கண்டினியூஸாக பேசிட்டு இருக்காங்க. ஸோ என்ன அப்படி இஷ்யூ பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு தெரியும், இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வாசனா பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டப் வச்சுருந்தாங்க. தமிழ் கம்யூனிட்டியில் யாராவது ஒரு பெரியால் வளர்ந்து வந்தாங்கன்னா போதும், அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணுறதுக்குனே இங்கே நிறைய பேர் இருக்காங்க. நம்மளால வந்து சப்போர்ட் பண்ண முடியலனா கூட பரவாயில்ல, இது மாதிரி ட்ரோல் பண்ண வேண்டாம்னு தயவு செய்து சொல்லிக்கிறேன். இப்போ லாஸ்ட் வீடியோ வாசனா அவர் சொல்லியிருப்பாரு, நார்த் சைட்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு ஆள் பெரியால் வளர்ந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆள் நிறையா இருப்பாங்க. பட் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸோ என்ன சொல்கிறது, தட்டி கொடுக்க ஆள் கிடையாது, தட்டி விட ஆள் நிறையா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக சொல்லியிருப்பாங்க. அவரை பாருங்களே ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு வண்டி ஓட்டுறாரு, இப்போ என்னன்னு கேட்போம். திண்டுக்கல் எவ்வளோ கிலோமீட்ரு ப்ரோ? திண்டுக்கல் எவ்வளோ கிலோமீட்ரு இங்கேருந்து? ஆ திண்டுக்கல் பக்கங்களா இல்லை தூரங்களா? இங்கேருந்து பக்கம்தாங்களா? நீங்கள் லோக்கலாக வெளியூரா? நத்தங்களா? சரி சரி ப்ரோ, நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கீங்களே, வண்டி ஓட்டும் போது ஹெட்ஃபோன் போட்டு யூஸ் பண்ணாதீங்க, அது நம்ம சேஃப்டிக்கு தான். இப்போ நம்ம என்ன சொல்கிறது, வண்டி ஓட்டிகிட்டு இருப்போம், ஸோ நம்ம பின்னாடி வண்டி வர்றது நமக்கு தெரியாதுல்ல, ஸோ நம்ம சேஃபுக்கு தான். ஆ இட்ஸ் ஓகே ப்ரோ, சேஃபாக இருந்துக்கோங்க. அதை பாட்டு கேட்குறதுனா வீட்டில் போய் கேட்டுக்கோங்க, வண்டியில் ட்ராவல் பண்ணும்போது கேட்க வேண்டாம், ஏன்னா நமக்கு சேஃப் இருக்காது. அது பாட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஓகே ப்ரோ, ஃபோன் போட்டு பாட்டு கேட்டுக்கு நம்ம ட்ரைவ் பண்ணால் கண்டிப்பாக பின்னாடி எந்த வண்டி வந்தாலும் நமக்கு தெரியாது. ட்ரைவ் பண்ணும்போதெல்லாம் ஹெட்ஃபோன் போட்டு யூஸ் பண்ணாதீங்க. சொன்னோடனே பார்த்தீங்கன்னா ஓகே ப்ரோ சாரி, இது மாதிரி இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதே இவங்க பிளேஸில் வேறு ஏதாவது இருந்தாங்கன்னா பார்த்து கண்டிப்பாக தான் சொல்லியிருப்பாங்க.